கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் அத்தியாயம் 4 பக்கம் 57 தலைப்பு பாவ நிவாரண மகா நாள் பாகம் 1 ஆதார வசன பகுதி லேவிய ராகமம் 16 அதிகாரம் 3 முதல் 33 வரையிலான வசனங்கள். பாவ நிவாரண நாள் ஒரு நிழலாக தனியாக கருதப்பட வேண்டும். இருப்பினும் மற்றைய ஆசரிப்பு கூடார நிழல்களின் ஒரு பகுதியாகவும் மற்றும் அவற்றுடன் சம்பந்தப்பட்டவையாகவும் கருதப்பட வேண்டும். உண்மையில் சொல்லப்போனால் இவைகள் ஒவ்வொன்றும் தனித்தனி சித்திரங்களாகும். இவை ஒவ்வொன்றும் இவற்றிற்கே உரிய பொருளை உடையனவாக இருக்கின்றன, அவற்றிற்குரிய பாடங்களை போதிக்கின்றன. இருப்பினும் அனைத்தும் இசைவாக இருக்கின்றன. ஒரு கூடத்தின் பல பாகங்கள் போல ஒரே மகா பெரிய கைவினைஞனால் செய்யப்பட்ட இசைவான வேலையைப் போல இருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் முதலாவதாக தலையையும் பின்பு அதன் சரீரமாகிய உடன் ஆசாரியர்களாகிய திருச்சபையையும் பார்க்க வேண்டும். பாவ நிவாரண நாளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவரது சரீரம் என்றும் சுவிசேஷ சபை என்றும் சொல்லப்படும் உடன் ஆசாரியத்துவத்திற்கு பிரதான ஆசாரியராக நமது கர்த்தராகிய இயேசு விளங்குகின்றார் என்பதை நாம் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் தலையாகவும் நாம் உலகத்தின் பிரதான ஆசாரியரின் சரீரத்தின் அங்கத்தினர்கள் என்பதும் இதனுடைய முழுமையான மற்றும் நிறைவான பொருளாகும். இதே போன்று தனது உடன் ஆசாரியத்துவத்திற்கு ஆரோன் தலைவனாக இருந்தான். பொதுவாக மற்றும் சரியான கருத்தில் சொல்லப்போனால் உடன் ஆசாரியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அவன் இஸ்ரவேலின் எல்லா ஜனங்களுக்கும் பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்ய நியமிக்கப்பட்டான். இவர்கள் தங்களது பாவங்களுக்கு சுத்திகரிப்பை தேட விரும்பி தேவக்கிருபைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் திரும்பும் எல்லா மனித குலத்தின் பிரதிநிதிகளாவார்கள். நிஜமான ஆசாரியத்துவத்தின் பிரதிஷ்டையானது சரீரத்தின் எல்லா அங்கத்தினர்களையும் உள்ளடக்குவது போலவும் சுவிசேஷ யுகம் முழுவதும் இதனை பூரணமாக தேவைப்படுகிறது போலவும் இந்த பாவ நிவாரண பலியும் அவசியம் ஆயிற்று. இது முதலில் தலையிலிருந்து ஆரம்பித்தது. பின்பு நாம் அவருடைய அங்கத்தினர்களாக கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நம் மாம்சத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இவ்வித உபத்திரவங்கள் முழுமை பெற இந்த சுவிசேஷ யுகம் எல்லாமே தேவைப்பட கூடியதாக உள்ளது. 1 பேதுரு 4:13, ரோமர் 8:17, 2 கொரிந்தியர் 1:7, 4:10, பிலிப்பியர் 3:10, கொலோசையர் 1:24, 2 தீமோத்தேயு 2:12 மற்றும் 1 பேதுரு 5:1-10. பாவ நிவாரண நாள் என்பது 24 மணி நேர கால அளவை கொண்ட ஒரு நாள் ஆகும். இது முழு சுவிசேஷ யுகத்திற்கு ஒப்பாக இருக்கின்றது. இதன் முடிவில் பலிகள் அனைத்தும் முடிந்து மகிமை ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. உலகத்தின் மகத்தான பிரதான ஆசாரியர் இயேசு மற்றும் அவரது மணவாட்டி ஒன்றாக்கப்பட்டு தலையும் அங்கத்தினர்களும் முழுமையாதல் எழுந்து மெல்கிசெதேக்கின் முறைமையின்படி சமாதானத்தின் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் சிங்காசனத்தின் மேல் உட்காருவார். எபிரேயர் 5:10. அங்கே உலகத்தின் முன்பாக வெளிப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு ஆனால் இயற்கையான வெளிச்சத்தினால் காணப்படாமல் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் மாத்திரம் இல்லாமல் ஒரு தீர்க்கதரிசியாகவும் நிற்பார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல, அதாவது மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். தேவனுடைய அந்த 1000 வருட அரசாட்சியில் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும்
ராஜாவாகவும் இருக்கும் கிறிஸ்துவின் கீழாக உள்ள அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பூரண ஞானத்திற்குள்ளாக நடத்தப்படுவார்கள். முழுமையாக கீழ்ப்படியாத எவனும் ஜனத்தில் இராதபடிக்கு இரண்டாம் மரணத்தில் நிர்மூலமாக்கப்படுவான். அப்போஸ்தலர் 3:22-23. யூன யுகத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து தம்மை தனியாக ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இஸ்ரவேலுக்கு காண்பித்தார். சரீரம் முழுவதையும் முழு உலகத்திற்கும் அளித்து பூரணமான மகிமை பெற்ற கிறிஸ்துவானார். தீர்க்கதரிசியாக அவர் அவர்களுக்கு போதித்தார். ஆசாரியனாக அவர் தம்மை தாமே பலியாக்கினார். எபிரேயர் 7:27. தனது ஊழியத்தின் முடிவிலே ஒரு ராஜாவாக அவர்களது நகரத்திற்குள் பிரவேசித்தார். ஆனால் அவர்கள் இவற்றின் எந்த வெளிப்பாட்டிலும் அவரை வரவேற்கவில்லை. சுவிசேஷ உலகத்தில் அவரது சபை அல்லது கிறிஸ்துவின் சரீரம் அவரை தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட போதகராக மகத்தான தீர்க்கதரிசியாக நமது முறைமையின் படியான பிரதான ஆசாரியராக உரிமையுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சபையால் மாத்திரமல்ல, சபையாகிய சரீரத்துடன் அவர் எல்லா ஜனங்களின் தீர்க்கதரிசியாகவும் எல்லா ஜனங்களின் ஆசாரியராகவும் எல்லா ஜனங்களின் தேசங்களின் பாஷைக்காரரின் மேல் ராஜாவாகவும் எல்லாருடைய கர்த்தராகவும் ஆசாரியராகவும் தீர்க்கதரிசியாகவும் அல்லது போதகராகவும் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளார். நிழலான பிரதிஷ்டையில் ஆரோனும் அவனுடைய குமாரரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் புதிய சிருஷ்டியான அவரது சரீரத்திற்கும் ஒப்பாக இருக்கிறார்கள். காளையானது மனித நிலையை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நிழலிலே ஆரோன் மாத்திரம் முழுமையாக அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தலை மற்றும் சரீரம் உட்பட நிழலாக காட்டுகின்றான். இரண்டு வெவ்வேறு பலிகளான ஒரு காளை மற்றும் ஒரு ஆட்டுக்கடா பாவ நிவாரணமாக இருக்க போகிற தலை மற்றும் சரீரத்தின் உபத்திரவங்களை தனித்தனியாகவும் இருப்பினும் உபத்திரவத்திலுள்ள ஒற்றுமையை நிழலாகவும் காண்பிக்கின்றன. முதலாம் பாவ நிவாரண நாளின் பலி காளை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். காளையானது 30 வயதில் பூரண மனிதனாக இருந்து நமது சார்பாக மரித்த இயேசுவை நிழலாக காட்டுகின்றது. நாம் முன்பே பார்த்த பிரகாரம் பிரதான ஆசாரியர் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட தலையாகிய புதிய சுபாவத்தை உடைய இயேசுவையும் தேவனால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்ட அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களையும் குறிக்கின்றது. இங்கே மனித நிலைமைக்கும் புதிய சிருஷ்டியின் நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ளுதல் நினைவுக்கு கொண்டு வருதல் அவசியமாகும். 30 வயதில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பாக ஐஸ்வர்யவானாக மேலான நிலைமையில் இருந்தும் நமக்காக தரித்திரரானார். அதாவது ஒரு மனிதனாக மாறி பூரண மனிதனாக தம்மை தகுந்த ஈடுபலியாக கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15:21. மனிதனுடைய பாவத்தின் தண்டனையாக மரணம் இருந்ததினாலே நம்முடைய இரட்சகரும் அதே போல் மனிதனாக மாம்சமாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இல்லையென்றால் இந்த மனுக்குலத்தை அவர் ரட்சித்திருக்க முடியாது. ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தான், மரணம் தண்டனையானது. நமது கர்த்தர் அதற்குண்டான அபராதத்தை செலுத்த வேண்டுமானால் அவர் அதே போன்ற நிலையாகி ஆனால் மாசற்று பாவத்திற்கும் பாவிகளின் சந்ததிக்கும் விலகி ஆதாமிற்கு பதிலாக மரிக்க வேண்டும். இல்லையெனில் மனுக்குலம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது. இதை செய்வதற்காக மனிதனான இயேசு தாம் பெற்றிருந்த அனைத்தையும் பலியாக்கினார். ஒரு பூரண மனிதனுக்கான மகிமை, ஒரு பூரண மனிதன் பெற முடிகிற கனம், முடிவாக ஒரு பூரண மனிதனுக்கான வாழ்வு எனும் எல்லாவற்றையும் பலியாக்கினார். அவர் பெற்றிருந்த எல்லாவற்றையும் புது சிருஷ்டி என்ற தேவனின் வாக்குத்தத்தம் மற்றும் இந்த வாக்குத்தத்தம் உருவாக்கிய நம்பிக்கை இவற்றை தவிர அவர் பெற்றிருந்த எல்லாவற்றையும் அவர் தனது ஆவிக்குரிய நிலையை அல்லது வாழ்வை மனிதனுக்காக பாவ நிவாரண பலியாக கொடுத்தார். இது பாவ நிவாரண நாளின் காளையை நிழலாக காண்பித்தது. யோவான் 1:14. ஏசாயா 53:10.
மனுஷ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நமது மீட்பின் பொருளாக கொடுத்ததினாலே அவரும் அவர் கொடுத்த அதே மனித நிலைக்கு மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டார். அவர் மீட்பின் பொருளை திரும்ப எடுத்துக் கொள்வாராகில் மீட்கப்பட்ட நாம் மீண்டும் அதே மரணத்தின் சாபத்தின் நிலையில் வைக்கப்படுவோம். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவரது பலி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாம் அத்தியாயம் 10 மரித்தவர்களாக எண்ணி தேவனுக்காக புதிய சிருஷ்டியாக மற்றும் தொகுதி 2 பக்கம் 127 பார்க்கவும். ஆதாமிய குற்றத்திலிருந்தும் அதன் மரண தண்டனையிலிருந்தும் என்றென்றும் விடுதலையாயிருப்போம். அப்படியானால் பிதா இயேசுவிற்கு எவ்விதமான கனம், மகிமை அல்லது ஜீவனை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்ததற்கு ஒரு பரிசாக அளிப்பாரானால் அது மனிதனாக இல்லாத வேறு சாயலுக்கு அளிக்கப்பட்ட ஒரு மகிமை, கனம் மற்றும் ஜீவனாகத்தான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிற்காக யெகோவா தேவனுடைய திட்டமானது இவ்விதமாக இருக்கின்றது. மனித நிலை அவரது மனித நிலைக்கு முற்பட்ட நிலைமைக்கும் மேலாக, எல்லா தூதர்களுக்கும் மேலாக, கர்த்தத்துவங்களுக்கும் மற்றும் வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வலது பார்சத்தில் முதன்மையானவராக யெகோவாவிற்கு அடுத்ததாக உட்கார வைத்து சாகாமையை தரித்து தெய்வீக நிலையை அடையவும் கிருபை செய்திருக்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2, பிலிப்பியர் 2:9, எபிரேயர் 1:3-4. இயேசு கிறிஸ்து தனது பலியின் நிமித்தம் மனித சுபாவத்திற்கு பதிலாக பரிசாக பெற்ற புதிய சுபாவத்தை தான் இங்கே ஆசாரியனால் நமக்கு நிழலாக காண்பிக்கப்படுகின்றது. சிலுவையில் முடிக்கப்படும் வரை மனிதனில் பலி முடிக்கப்படவில்லை என்பது அவரது பரிசான தெய்வீக சுபாவம் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழும்பும் வரை முழுவதுமாக பெறப்படவில்லை என்பதும் உண்மைதான். இருப்பினும் இந்த நிழலில் காண்பிக்கப்பட்டிருப்பது போல தேவனுடைய எண்ணத்தில் இயேசுவின் மரணத்தில், அதாவது காலை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததை முழுமையாக ஏற்கப்பட்டதை காண்பிக்கிறது. இது அவரது மரணம் ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கு நிழலாக இருக்கின்றது. அங்கே அவர் அவரையே எல்லா மனித எண்ணங்களுக்கும் நோக்கங்களுக்கும் மனித கணத்திற்கும் ஜீவனுக்கும் மரித்தவராக தம்மை காண்பித்தார். அவரை பின்பற்றும் நாமும் உலகத்திற்காக உண்மையாகவே ஜீவனுள்ளவர்களாக, தேவனுக்காக புதிய சிருஷ்டியாக ஜீவனுள்ளவர்களாக எண்ணிக்கொள்ள தூண்டப்படுகின்றோம். ரோமர் 6:11. கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தில் அவர் தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததை, தம்மை உலகத்திற்காக மரித்தவராக எண்ணினதை தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாக காட்டும்படியாக பரிசுத்த ஆவியை அவர் மேல் வரப்பண்ணினார். மரணத்திற்கு பிறகு அவர் பெறப்போகிற பரிசு பொருளுக்கு உத்தரவாதமாக இவ்வாறு தேவன் செய்து காண்பித்தார். இப்படியாக கவனித்தால் காலையின் மரணமானது கிறிஸ்து தம்மைத்தாமே ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்ததற்கு நிழலாக இருந்தது. இது அப்போஸ்தலர் இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததாக அல்லது அர்ப்பணித்ததாக கூறுகிறதற்கு ஒத்ததாக இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்வதை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மரித்து அநேகரை ரட்சிப்பதற்காக அங்கே அவர் இரண்டாவதை, அதாவது நிஜமான பாவங்களுக்கான உண்மையான பலியை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை, நிழலான பலிகளை நீக்கி போடுகிறார். எபிரேயர் 10:7-14. ஆம், காலையின் மூலம் நிழலாக காட்டப்பட்ட கொல்லப்பட்ட பாவ நிவாரண பலி அங்கே நிகழ்ந்தது. இயேசுவின் அந்த 3.5 வருட ஊழியம் அவர் அர்ப்பணம் செய்த அந்த நேரத்திலிருந்து எல்லா மாம்சீக சித்தமும் மனித சரீரமும் மரித்த நிலைமையை காண்பித்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற அந்த கணத்தில் தெய்வீக புதிய சிருஷ்டி ஆனார். உயிர்த்தெழுப்புதல் வரை தெய்வீக தன்மையாக பூரணமாக்கப்படாவிட்டாலும் அந்த உறவை அவர் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு வந்தார்.
நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கின்றது. யோவான் 14:10-24 என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பூமிக்குரிய பாத்திரத்திற்கு ஆகப்படுவது. லூக்கா 22:44 என சொன்னார். காளையானது பிரகாரத்தில் கொல்லப்பட்டது. இது மாம்சத்தின் உயர்ந்த நிலையான மனித சுபாவமான விசுவாசத்தின் நிலைமையையும் தேவனுடனான இசைவான நிலைமையையும் நிழலாக காட்டுவதாக நாம் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தேவனுக்காக ஒப்பு கொடுத்த போது இந்த பூரண மனித நிலையில் இருந்தார். நிழலில் காளையை போல் இருந்தார். நிழலாகிய பாவ நிவாரண நாளின் வேலைகளை பற்றி நாம் ஆராயும் பொழுது இந்த அம்சங்களை நினைவில் கொண்டால்தான் நிஜமான உண்மைகளை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தலை மற்றும் அவரது சரீர அங்கத்தினர்களான பாவமற்ற புதிய சிருஷ்டியின் சுத்தத்தன்மையை குறிக்கும் வகையில் ஆரோன் கழுவப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான். 1 யோவான் 3:9 புது சிருஷ்டியானது பாவம் செய்ய முடியாது. மறித்ததாக எண்ணப்பட்ட பழைய சுபாவத்தின் மேல் இடைவிடாது கவனம் செலுத்தி அது உயிர் பெறாத வரைக்கு பார்த்து கொள்ள வேண்டியதே புது சிருஷ்டியின் வேலையாகும். பழையதானது புதியதுடன் கட்டுப்பாட்டை பகிர்ந்து கொள்வது பழையது சாகவில்லை என்றும் புதியது மேற்கொள்ளவில்லை என்றும் அர்த்தப்படுத்துகிறதாகிவிடும். பழையது ஜெயம் கொள்ளுவது புதிய சிருஷ்டியின் மரணத்தை இரண்டாம் மரணத்தை குறிப்பதாக ஆகிவிடும். பாவ நிவாரண பலியின் நாளிலே வழக்கமான மகிமையும் அலங்காரமும் உள்ள உடை அணிவிக்கப்படாமல் பரிசுத்தவான்களின் நீதி மற்றும் பரிசுத்தத்தின் அடையாளமாக பலியின் ஆடையாகிய சணல் நூல் உடையால் ஆரோன் அணிவிக்கப்பட்டான். இந்த சணல் நூல் வஸ்திரமானது பின்வரும் மகிமையான வஸ்திரத்திற்கு ஒரு அச்சாரமாகும். பாவ நிவாரண நாளின் முடிவில் அவன் அணிய போகிற விசித்திர இடைக்கச்சையை போல வலுவானதாக இல்லை என்றாலும் சணல் நூல் இடைக்கச்சை அவன் ஒரு ஊழியன் என்பதை காட்டியது. சணல் நூல் தலைப்பானது அந்த மகிமையான வஸ்திரத்திற்குண்டானது போல பலியின் போதும் அதற்கு பின்னும் தலையின் பூரண நீதியினை பறைசாற்றுகிறது. எனவே தெய்வீக சிந்தை ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஆனாலும் ஆவியால் இன்னும் பிறக்காமல் இருக்கிற நிஜமான பிரதான ஆசாரியன் ஆரோனில் மேல்படுத்தப்பட்டபடி தயாராக இருந்து முதலாம் வருகையில் பாவ நிவாரணத்திற்கான பலியையும் செலுத்த முடிந்து தொடர்ந்து அதை செய்யவும் முடிந்தது. இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் துணை தலைப்புகளான ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதம் மற்றும் பாவ நிவாரண நாளின் இரண்டாவது பலி கர்த்தருடைய வெள்ளாட்டுக்கடா எனும் துணை தலைப்புகளை அடுத்த வாரம் இரண்டாம் பாகமாக காணலாம்.